அப்படிப்பட்டவங்களோட மனசையே அந்த பாட்டி கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் அவங்க அம்மா பேச்ச கேட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. ஓகே சார், தேங்க்யூ, பாய் சார். ஹாய் அரவிந்த், வாடா. பெங்களூர்ல செட்டில் ஆகி 2 வருஷம் ஆச்சு, நீ பாட்டுக்கு பெங்களூரே கதின்னு இருக்கிய. நடுவில் ஒரு தடவை என்ன வந்து பாத்தியா? அந்த மண்ணு ராசி அப்படின்னு நினைக்கிறேன். நீ ஏன் வரமாட்டேங்கிற? காவேரி தண்ணி வரமாட்டேங்குது. அதெல்லாம் மாறிடுச்சுரா. ஆ, ஒரு குட் நியூஸ், நான் இங்கே வரப்போறேன். மெட்ராஸில் எவரெஸ்ட் கிரானைட்ஸில் பிரான்ச் மேனேஜர் வேலை கிடைச்சிருக்கு. அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல நான் ஜாயின் பண்ண போறேன். கங்கிராச்சுலேஷன் ஈஸ்வர். தேங்க் யூ. உனக்கு இங்க வேலை கிடைச்ச சந்தோஷம்னா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மறுபடியும் சென்னைக்கு வர போறது எனக்கு அதோட சந்தோஷம்டா. டேய், நான் இப்போ உனக்கு ஒரு பர்சனல் வேலை கொடுக்க போறேன். அத நீ கேட்ட உன் சந்தோஷத்துல பாதி போயிடும். அப்படி என்னடா வேலை? எனக்கு வாடகைக்கு ஒரு நல்ல வீடு பார்த்து கொடுக்கணும். ஓகே, உனக்கு ஒரு வீடு வேணும், அவ்வளவுதானே? ரெடின்னு நினைச்சுக்க. சொல்றது ஈஸிடா. மெட்ராஸ் சிட்டியில ஒரு நல்ல வீடை வாடகைக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் பொண்டாட்டி புள்ளையோட வருவேன், எங்களை நடுத்தருல நிக்க வச்சிடாத. அது மட்டும் இல்லடா, நீ பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு உனக்கு வீடு பாக்குற மாதிரியே பார்க்கணும். எனக்குங்கிற மாதிரி இல்ல, எனக்கே பாக்குற மாதிரி பாக்குறேன். போதுமா? ஒரே வாரத்துல வீட்டை பார்த்து அட்வான்ஸும் கொடுத்து வச்சிடறேன். பால் காய்ச்சல் வேலையை கூட உனக்கு விட்டு வைக்கல. அந்த ஏற்பாட்டை கூட என் வைஃபை வச்சே செய்ய சொல்லிடுறேன். போதுமா? ரொம்ப தேங்க்ஸ்ரா. நட்புக்காக இதை செய்யற, அது உன் கடமை. நான் பெங்களூர் போறேன், நடுவில் உனக்கு நான் ஃபோன் பண்றேன். ஓகே, ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்து வழியில் போய்க்கிறேன், அதுவும் என் கடமை தானே? சரி. டேய் விடுறா, நான் எடுத்து வரேன். விட மாட்டியே. வாடா. என்ன அஸ்வினி, வீட்டு எல்லாம் முடிஞ்சதா? ஆ, முடிச்சிட்டேன். ஆமா, உங்க ஃப்ரெண்ட் ஈஸ்வருக்கு வீடு பாக்குறதா சொன்னீங்க, பாத்து முடிச்சிட்டீங்களா? ரெண்டு நாளா புரோக்கர் கூட அலைஞ்சிட்டு இருக்கேன், அவன் டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு வீடு கூட கிடைக்கல. ஆபீஸும் போயிட்டு வீடும் தேடி அலையிறதுன்னா வீணா உடம்பு கெடுத்துக்கிறதா? இல்ல அஸ்வினி, நான் ஒரு வாரத்துக்குள்ள எப்படியாவது வீட்டை பார்த்து அட்வான்ஸ் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன், அதுக்காக அலைஞ்சுதானே ஆகணும். எனக்கு எனக்கு ஒரு யோசனை தோணுது. பேசாம அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு ஒரு மணி நேரத்துல புடிச்சு கொடுத்துருவாருங்க. அப்பா தான் ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல கிங் ஆச்சே. அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் பார்த்து ஓகே பண்ணாதான் சரியா வரும். வீடு வசதியா இருக்கணும், அழகா இருக்கணும், பார்த்த உடனே மனசுக்கு பிடிச்சு போகணும். அப்படி ஒரு வீட்டை நான் பிடிச்சு காட்டுறேன் பாரு, அதை பார்த்துட்டு என் சாய்ஸ் எப்படின்னு நீயே சொல்லு. ஹலோ அம்மா, நான் புரோக்கர் பொன்னுரங்கம் பேசுறேன். அரவிந்த் சார் இருக்காரா? இல்ல, அவர் ஆபீஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காரு, வரதுக்கு 2 நாள் ஆகுமே. மேடம், நீங்க யாரும் நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் அவரோட மிஸ்ஸஸ் தான் பேசுறேன். வீடு விஷயமா என்னாச்சு? மேடம், சாருடைய டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி 3 வீடு ரெடியா பார்த்து வச்சிருக்கிறேன் மேடம். சைதாப்பேட்டில் ஒண்ணு, டி நகர்ல ஒண்ணு, வெஸ்ட் மாம்பலத்துல ஒண்ணுன்னு ஏரியா வாரியா வீடு பார்த்து வச்சிருக்கிறேன். உட்ட உடனே எடுத்துக்கிறதுக்கு ஆல் ரெடியா இருக்கு மேடம். என்ன மேடம் பண்றது? ஐயோ விட்டுடாதீங்க, அவர் வந்த உடனே அட்வான்ஸ் கொடுத்துடலாம். என்னமா நீங்க, நல்ல வீடு டிமாண்ட் இருக்கு, 3 நாள் பிளாக் பண்ணமுன்னா எவ்வளவு கஷ்டமா? ஐயோ, அவர் வந்த உடனே கொடுத்து. ஹலோ, நான் அரவிந்தோட அம்மா பேசுறேன். சரிம்மா, சார்க்காக நான் இப்படியாவது பிளாக் பண்ணி வைக்கிறேன். இல்லைங்க, எங்களுக்கு வீடு எதுவும் வேண்டாம், நேத்தே ஒரு வீடு பார்த்து அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. என்னமா சொல்றீங்க? அரவிந்த் சாருடைய சம்சாரம் போன்ல இந்த வீட்டை விட்டுட்டதான் சொன்னாங்க? சொன்ன கேளுங்க. இனிமே வீடு விஷயமா அரவிந்த் கிட்ட இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே போன் பண்ணாதீங்க, புரியுதா? வைங்க போன. என்னமா இப்படி பண்ணிட்டீங்க? கல்யாணம் ஆன கொஞ்ச நாளே நல்லவ மாதிரி நடிச்சு என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியா? ஐயோ அம்மா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, வீடு எங்களுக்காக பாக்க சொல்லல, அவர் ஃப்ரெண்ட் ஈஸ்வருக்காக பாக்க சொல்லிருக்கு. போதும், நிறுத்து. நானும் 2 நாளா நீங்க பேசுறத கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன்.
இனி என்ன முட்டாளாக்காத அம்மா உங்க சத்தியம் இத பார் எப்ப நீ என் பையனை எங்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிறியோ அப்பவே எனக்கு உன்ன பிடிக்கல இனிமே என் அம்மானு கூப்பிடாத அம்மா அம்மா அவசரப்படாதீங்கம்மா நான் நான் அப்படிப்பட்டவ இல்லம்மா ஐயோ அவர் வந்த உடனே உங்களுக்கு உண்மை தெரியும் மா அரவிந்த இவ கைக்குள்ள போட்டுட்டா இவ என்ன சொன்னாலும் அவன் தலையாட்டுவாங்கற தைரியத்துல தானே இப்படி பேசுற ஐயோ இப்ப இல்லேன்னாலும் எப்படியே இவ தலை கொடுத்தன போகாம இருக்க மாட்ட ஆண்டாளு ஐயோ இல்லம்மா நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல என்ன நம்புங்க இத பார் அஸ்வினி அப்படி ஒரு எண்ணம் உனக்கு இல்லங்கிறது உண்மையா இருந்தா இனிமே நீ தான் இந்த வீட்டுல எல்லா வேலையும் செய்யணும் இங்க நடக்கிறது எதையும் அரவிந்த் கிட்ட சொல்ல கூடாது அப்படி எங்கள மீறி ஏதாவது செஞ்சேனா இந்த வீட்டை மறந்துட்டு உங்க அப்பா வீட்டுக்கு தான் போகணும் புரியுதா இந்த வீட்டை மறந்துட்டு உங்க அப்பா வீட்டுக்கு தான் போகணும் புரியுதா இப்ப தாண்டி இந்த நாகவல்லியோட பொண்ணு ஆண்டாடுங்கறத நிரூபிச்சிருக்கேன் ஒரு ஃப்ரெண்டுக்கு பார்த்த வீட்டை நாங்க தான் தண்ணி கொடுத்துன போறோம்னு நினைச்சிட்டு அத்தை தப்பா புரிஞ்சிட்டாங்க யாருக்கு உதவி செய்ய போக அது என் வாழ்க்கைக்கு ஆபத்தா போயிடுச்சுப்பா சந்தேகங்கிற பிசாசு அத்தை மனசுல ஆழமா உட்கார்ந்துகிட்டு அவங்கள ஆட்டி படிக்க ஆரம்பிச்சிடுச்சுப்பா நானும் சரி அவரும் சரி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அத்தை அத நம்ப தயாரா இல்ல நான் அந்த குடும்பத்தை பிரிச்சிட போறேன் ஒடிச்சிட போறேன்னு பயந்து தப்பா புரிஞ்சிக்கிட்டு என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நேரத்துல தான் அவரும் என்ன தனியா விட்டுட்டு துபாய்க்கு போயிட்டாரு இந்த சந்தர்ப்பம் அத்தைக்கும் சரி பாட்டிக்கும் சரி ரொம்ப சாதகமா போயிடுச்சு பாட்டி அத்தை மனசுல வேக வேகமா விஷத்தை தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுக்கடுக்க எனக்கு கொடுமைகள் நடக்க ஆரம்பிச்சிடுச்சுப்பா கொடுமைகள் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு நடந்த சித்திரவதைகளை ஒரு மருமகளா இருந்து என்னால ஏத்துக்க முடிஞ்சது ஆனா என் வயித்துல இருக்கிற குழந்தைய கொல்லணும்னு நினைச்சாங்களே அதுதான்ப்பா ஒரு தாயா என்னால தாங்கிக்க முடியல ஒரு பொம்பளையோட மனசு இன்னொரு பொம்பளைக்கு தான் புரியும்னு சொல்லுவாங்க ஆனா உங்ககிட்ட இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டாங்களே அவங்க ரெண்டு பேரும் பொம்பளைங்க தானா இல்ல பிசாசுங்களா இத பாருமா பூ மாதிரி இருக்கிற உன்னை கொடுமைப்படுத்தினது பாவம்னா பிஞ்சு மாதிரி இருக்கிற உன் வயத்துல வளர்ற குழந்தைய அழிக்க நினைச்சாங்களே அது மகா பாவம் அவங்க அழிக்க நினைச்சது உன்னுடைய தலச்சம் குழந்தை இல்லம்மா அந்த குடும்பத்தினுடைய வாரிச அந்த மரமண்டைங்களுக்கு ஏன் அது புரியல தெரியலையப்பா தெரியலையே அழாதம்மா அழாத அழற உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனிமே நீ அழக்கூடாது அழ மாட்ட அதுக்கு வாசுதேவன் பொறுப்பு உங்க அம்மா ஒரு நாள் என் கனவுல வந்தா அஸ்வினியினுடைய பிறந்த நாளை கொண்டாடுங்கன்னு சொன்னான் உன்னை சந்தோஷப்படுத்தத்தான் அவன் அப்படி சொன்னான்னு அன்னைக்கு நான் நினைச்சேன் இல்லம்மா படு குழியில சிக்கிக்கிட்டு இருக்கிற உன்னை வெளியில கொண்டு வரதுக்கு தான் உங்க அம்மா அப்படி சொன்னான்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுது அஸ்வினி இனிமே உனக்கு பிறந்த வீடு இதுதான் புகுந்த வீடும் இதுதான் நான் சொல்ற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நீ வெளியில போறதில்ல மத்தத அப்பா பாத்துக்கிறேம்மா வாசுதேவனா கொக்கான்னு Class 123 bar 6 for using Microsoft computers for the project to the extent of the good morning sir good morning paaknon sonningala ma ama ungitta oru mukkiyana vishayam pesanum maithili ungalku doubt la clear aichcha clear aichchi sir neenga project continue pannunga na appuram vandu paakken okay sir okay pong pong sollunga sir edho mukkiyana vishayam pesanum sonninga sir jeevi நாலஞ்சு நாளாக சித்ரா கிளாஸுக்கு வரல அவங்க ஏன் வரலன்னு உங்களுக்கு தெரியுமா மன்னிக்கணும் சார்
முக்கியமான விஷயம் சொன்னோன்னே நானும் கிளாஸை பற்றியோ இல்லை புது ப்ராஜெக்ட் பற்றியோ பேச போகிறீங்கன்னு நினச்சேன். நீங்கள் என்னடா சித்ரா பற்றி கேட்குறீங்க? ஏன் தப்புங்கிறீங்களா? தப்பு தான் சார். சித்ரா அவங்க ப்ராஜெக்டை செய்ய விரும்பலன்னு ஒதுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமும் அவங்க ஏன் வரல எதுக்கு வரலன்னு விசாரிக்கிறது தப்பு தான். அதுவும் என்ன கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க பாருங்க, அது அதோட பெரிய தப்பு. தெரியும் சிரஞ்சீவி, நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு சித்ராவை கூப்பிட்டப்போ சித்ராவுக்கு பதிலாக நீங்கள் வந்தீங்க. நானும் சித்ராவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னீங்க, அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். நான் சித்ராவோட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சார், நீங்களும் முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் சித்ரா ஃபாலோ பண்ணுறீங்க, ஆனால் அவங்க தான் உங்களை அவாய்ட் பண்ணுறாங்கல்ல, நீங்களும் கொஞ்சம் ஒதுங்கி போகிறது தான் சார் கரெக்டு. சார், இவ்வளோ பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கீங்க, இவ்வளோ பெரிய போஸ்டிங்லாம் இருக்கீங்க, இது கூட புரியலன்னா எப்படி சார்? உண்மையை சொல்லணும்னா புரியாமல் தான் இருக்கேன். அவங்க ஏன் நான் அவாய்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரியல, உங்களுக்கு தெரியுமா? தெரியா சார். சரி, அவங்க ஏன் வரலன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியா சார். லீவ் லெட்டர் கொடுத்துருந்தா காரணம் தெரியும். லீவ் லெட்டர் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? தெரியா சார். க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க, அவங்க வீட்டு ஃபோன் நம்பர் ஏதாவது தெரியுமா? தெரியா சார். சித்ராவியாவது தெரியுமா சார்? தெரிஞ்சவி. சாரி, தெரியும் சார், ஆனால் பாக்கி விஷயம்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது சார். சார், எனக்கு தெரியாததை தெரியும்னு சொல்ல தெரியாது சார், அதே மாதிரி தெரிஞ்சதை தெரியாதுன்னு சொல்ல தெரியாது சார். தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்க தெரியாது சார், அதே மாதிரி தெரியாததை தெரிஞ்ச மாதிரி நடிக்க தெரியாது சார். சார், இப்போ எனக்கு எது தெரியும் எது தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியுதா சார்? எனக்கு ஒரு தெரிஞ்சு போச்சு. என்ன சார்? தெரிஞ்சோ தெரியாமலோ உங்ககிட்ட கேட்ட பாருங்க, அது தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. நவ் யூ கேன் கோ. தேங்க்யூ சார். ராமச்சந்திரன், ரெஜிஸ்டர் புக் இருக்கா? அதில் சித்ராவோட ஃபோன் நம்பர் இருக்கா கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள். ஆ, ஹலோ. ஹலோ, நான் மாதவன் பேசுகிறேன், மாஸ்டர் மாதவன். மாஸ்டர் மாதவனா? ஓ, மனைவி இல்லை, கல்யாணம் ஆகலை, ஆனால் பிரம்மச்சாரியும் இல்லை. இந்த புதிரப்பட்ட மாஸ்டர் மாதவன் தானே பேசுகிறீங்க? நீங்கள்? நான் ஜெயஸ்ரீ, சித்ராவோட எல்டர் சிஸ்டர். நான் புதிர் போட்டது உங்கள் வரைக்கும் வந்துருச்சா? எனக்கு வரைக்கும் இல்லைங்க, எங்கள் வீட்டு வேலைக்காரன், பால்காரி, லாண்ட்ரிக்காரன், இவங்க எல்லாருக்கும் இந்த புதிர் தெரியும். ஏன், கிட்டத்தட்ட இந்த தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த புதிர் தெரியும். சித்ரா கூட நான் கொஞ்சம் பேச முடியுங்களா? ஆ, ஒரு நிமிஷம் இருங்க. சித்ரா, சித்ரா, சித்ரா. என்ன சிஸ்டர்? மாஸ்டர் ஃபோனில் இருக்காரு, அதை புதிர் போட்டார்ல மாஸ்டர் மாதவன், உங்ககிட்ட பேசணுமா? இல்லை, ஏன் இல்லைன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி ஃபோனை வச்சிரு. நான் இல்லைன்னு சொல்லி ஃபோனை வச்சிரு. என்னடி உளற, உன் பேரை சத்தமாக கூப்பிட்டது அவர் காதில் நிச்சயமாக கேட்டிருக்கோம். என்னை தப்பாக நினைக்க போறாரு, வந்து பேசு. வா, வந்து பேசுடி, பேசு. ஹலோ சித்ரா ஸ்பீக்கிங். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாஸ்டர். நல்லா இருக்கேன்னு சொல்ற துணியிலேயே நீங்க யூஷுவல் சித்ரா இல்லைங்கிறது தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாஸ்டர், நான் நார்மலாக தான் இருக்கேன், ரெண்டு நாளாக த்ரோட் சரியில்லை அதான். சித்ரா, நீங்கள் 4-5 days கிளாஸுக்கு வரல, உங்களை மீட் பண்ணும் பேசணும்னு ஆசைப்பட்டேன், முடியல. இல்லை மாஸ்டர், நான் 4-5 days கிளாஸ்க்கு வரல, ஃபார் பர்சனல் ரீசன்ஸ். இட்ஸ் ஆல் ரைட், நீங்கள் என்ன காரணத்துக்காக லீவில் இருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லலை, பரவாயில்ல, சொல்ல வேணா. ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை உங்ககிட்ட கொடுத்து ஒர்க் பண்ண சொன்னேன், என்ன காரணத்தினாலும் திடீர்னு அது முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன், பரவாயில்ல, அந்த காரணத்தை நீங்கள் என்கிட்ட சொல்ல வேணாம், ஆனால் ஒரே ஒரு காரணத்தை மட்டும் நீங்கள் என்கிட்ட சொல்லி ஆகணும். நான் இப்போ பர்சனலாக உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி திடீர்னு இதை கேட்கறதுக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கணும் மாஸ்டர்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எதுக்கு நான் காரணம் சொல்லணும்? இல்லை, சித்ராங்கிற இன்டெலிஜென்ஸோடு நான் பார்த்தேன், ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தப்ப அதை சந்தோஷத்தோடு வாங்கி நன்றி சொன்ன சித்ராவை நான் பார்த்தேன்,
லஞ்ச் ஹவரில் கூட நட்போடி உரிமையோடு பழகிற சித்ராவை நான் பார்த்தேன். ஆனால் அந்த சித்ரா இப்போ காணாமல் போயிட்டாங்களோன்னு எனக்கு கவலையாக இருக்கு. நான் நீங்கள் லீவில் இருக்கிறத சொல்லலை, உங்கள் மனசுலேருந்து என்னை விளக்கி வச்சுருக்கீங்களே அதை சொன்னேன். என் மனசாட்சிக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யாரையும் புண்படுத்துறதும் இல்லை, யாரையும் நோகடித்ததும் இல்லை. என்னை வெறுக்கும்படியா யார்கிட்டையும் நான் நடந்துக்கிட்டது இல்லை. அப்படி இருக்கும்போது நான் நட்போடு பழகின சித்ராவோட மனசை புண்படுத்திட்டேன்னு ஒரு குற்றம் செய்ய மனசில் இருக்கு. இன்னும் வெளிப்படையாக சொல்கிறதா இருந்தா என்னை உங்கள் மனசுலேருந்து விலக்கி வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் சொன்னாதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது உங்கள் கடமைன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து மாஸ்டர் அப்படி நினைக்கிறது உங்களோட பிரம்மன் நான் நினைக்கிறேன். நாலஞ்சு நாளாக கிளாஸ்க்கு வராததுனால தான் உங்களுக்கு இப்படி தோணுதோன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி ஸ்பெஷலாக எதுவும் இல்லை மாஸ்டர். நான் லீவ் முடிஞ்சு கிளாஸ்க்கு வரும்போது உங்ககிட்ட பேசிக்கிறேன். வச்சிடறேன் மாஸ்டர், பாய். தேங்க்யூ சித்ரா, தேங்க்யூ வெரி மச். அப்பா, சித்ரா எங்க? அப்புறம் சொல்றேன். சித்ரா, சித்ரா, ஏய் ஒன்னேதான், என்ன சீரியஸா யோசிச்சிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லையா? அந்த மாஸ்டர் மாதவன் போன் வந்ததுல இருந்து நீ ஒரு மாதிரியா தான் இருக்க. ஒண்ணும் இல்லைன்னா விட. அத எப்படி விட முடியும்? ஏண்டி, இதே மாஸ்டர் மாதவன் ஒரு புதிர் போட்டப்போ ஒரு சின்ன குழந்தை மாதிரி விடையை கண்டுபிடிக்காம விடமாட்டேன்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக தூங்க விடாமல் பண்ண பண்ணி என்ன மட்டுமா லாண்ட்ரிக்கார, பால்கார, வேலைக்கார, நமக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் போய் அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணலை. புதிருக்கு விடை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவரையே நினச்சிட்டு இருந்த நீ இப்போ அவரை விட்டு ஒதுங்குறியே ஏன்? சித்ரா, நீங்கள் ரெண்டு பேரும் எதையோ பற்றி டிஸ்கஸ் பண்ணுறீங்கன்னு தெரியுது. ஆனால் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறீங்க, யாரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. உங்கள் அக்கா ஏதோ கேள்வி கேட்குறா, நீ பதில் சொல்ல மாட்டேங்கிற. அப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பதில் சொல்லு. அது வந்து பதில் சொல்லுமா? அப்பா, நம்ம டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு அவருக்கு தகுதி இல்லை. யாருக்கு தகுதி இல்லை? இவன் யாரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாலோ அவருக்கு. அந்த கம்ப்யூட்டர் மாஸ்டர் மாதவன் ஒரு புதிர் போட்டாரு, அதுக்கான விடையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனால் விடை தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டோன்னு என் மனசுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டேன். அந்த புதிருக்கான விடை தெரிஞ்சதுக்கப்புறம் மாஸ்டர் மாதவனை சந்திக்காமலே இருந்திருக்கலாம்னு நினச்சேன். அவரை சந்திச்சதையே ஒரு பாவமாக நினைக்கிறேன். ம், அப்படி உன் மனசு புழுங்குச்சுன்னா அவரை வெறுக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்ன? சொல்றதுக்கே நாக்கு கூசுது. அப்பா வேற இருக்காரு. அந்த மாஸ்டர் மாதவன் அவ்வளவு நல்லவர் இல்ல. அவர் ஒரு சபல பேர் வழி பொண்ணுங்க கிட்ட எல்லாம் அநாகரிகமா நடந்துக்க கூடியவர். சுருக்கமா சொல்ல போனா அவர் ஒரு கீழ்த்தரமான விமனேசர்னு கூட சொல்லலாம். என்னப்பா? சித்ரா, தப்புமா தப்பு, உனக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரலங்கிறது உன் பேச்சுலேருந்தே தெரியுது. ஒரு மனுஷனை பற்றி அனலைஸ் பண்ணி அவரை பற்றி விமர்சனம் பண்ணுறதுங்கிறது வேற, அவர் கேரக்டரையே அசாசினேட் பண்ணி கீழ்த்தரமாக பேசுறதுங்கிறது வேற. நீ ரெண்டாவதை செஞ்சுக்கிட்டு இருக்க, அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? அதுக்கு எதுக்குப்பா ப்ரூஃப்? அவர் கீழ்த்தனமான மனுஷன்றதுக்கு ப்ரூஃப் அவர் சொன்ன விடுகதையில இருக்கே. அவர் சொன்ன விடுகதைக்கு நீ விடை கண்டுபிடிச்சியா இல்லையா? இப்போ நான் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்க போறேன்.
அதுக்குண்டான பதில்களை நீ சொல்லு. அந்த பதில்களை வச்சே நீ கண்டுபிடிச்சிய விட அது சரியா இல்லையான்னு நான் சொல்கிறேன்.